மாமல்லபுரத்தில் அதிகளவில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டெல்லி பாபுவிடம் கேட்கலாம். டெல்லி பாபு, வணக்கம். விவரங்களை பதிவு. நிச்சயமாக பாலாஜி, செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கைக்குன்றம் அருகே உள்ள மாமல்லபுரம் உலக சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. இந்த மாமல்லபுரத்திற்கு செங்கல்பட்டு மாவட்டம் இன்றி சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும், பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும், பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களும் இந்த சுற்றுலா தலத்திற்கு வந்து ரசித்து செல்பவர்கள் அதிகளவில் உள்ளனர். இந்த நிலையில் இன்று தமிழர்கள் மிக முக்கிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இன்று விடுமுறை தினம் என்பதால் மாமல்லபுரத்தில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். குறிப்பாக மாமல்லபுரம் பகுதியில் உள்ள கடற்கரை கோயில், ஐந்து ரதம், அர்ஜுனன் தபசு, வெண்ணை தட்டி பாறை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். குறிப்பாக தினசரி 2000-5000 வரை வரும் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். ஆனால் இன்று பொங்கல் விடுமுறை என்பதால் சுமார் 10,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். தொடர் விடுமுறை என்பதாலும் பொங்கல் தினத்தை முன்னிட்டு தாம்பரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் குடும்பங்களோடு வந்த சுற்றுலா பயணிகள் மாமல்லபுரத்தை கண்டு மகிழ்ந்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்தாலும் காவல்துறையினர் பாதுகாப்பிற்கு குறைந்த அளவே ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் இருப்பதால் மாமல்லபுரம் பகுதியில் உள்ள அதிகமான இடங்களில் கூட்டு நெரிசலானது அதிக அளவில் உள்ளது. இதனை சீர் செய்ய வேண்டும் என காவல்துறையினர் போதிய அளவில் ஈடுபட வேண்டும் என காவல்துறையினர் சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாலாஜி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. டெல்லி பாபு.